தீட்சிதரும் முருகனும் முத்துசுவாமி தீட்சிதருக்கு சுப்பிரமணிய சம்பந்தம் ஜாஸ்தி. அவர் சகல க்ஷேத்திரங்களுக்கும் போய் சகல தெய்வங்களையும் பாடி வைத்தவர் ஆச்சாரியாள் மாதிரி. ஆனாலும் உபாசனையில் அவரை அம்பாள் பக்தராகவே விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். கடைசியிலும் அவர் மீனாட்சி அம்மன் பேரில் பாசமோச்சனி என்று பாடிக்கொண்டேதான் சரீரத்தை விட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பிறப்பு, அவருக்கு சாகித்ய உற்பத்தி ஆற்றல் ஏற்பட்டது முதலியவற்றிலெல்லாம் சுப்பிரமணிய சம்பந்தமே இருக்கிறது. முத்துசுவாமி என்கிற பெயரே வைத்தீஸ்வரன் கோவில் முத்துக்குமார சுவாமியின் பெயரை வைத்துத்தான் அவருக்கு நாமகரணமாயிருக்கிறது. அப்பா ராமசுவாமி தீட்சிதர், அவரும் பெரிய பண்டிதர், சங்கீதத்தில் நிரம்ப தெரிந்தவர், சாகித்யங்கள் பண்ணியிருப்பவர், பெரிய ஸ்ரீவித்யா உபாசகரும் கூட. அவருக்கு 40 வயசு வரை புத்திர பாக்கியம் இல்லை. பத்னியோடு கூட வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் முத்துகுமாரசுவாமி சந்நிதியில் ஒரு மண்டலம் விரதம் இருந்தார். அந்த அம்மாளுக்கு தன் மடியிலே தேங்காய் பழம் முதலான மங்கள வஸ்துக்களை யாரோ கட்டுவதாக ஸ்வப்னம் ஏற்பட்டது. அடுத்தார் போலவே கர்ப்பமும் உண்டாயிற்று. முத்துக்குமாரசுவாமி புத்திர வரம் தந்ததற்கே அப்படி ஸ்வப்னத்தில் சமிக்ஞையாய் இருக்கிறதென்று புரிந்து கொண்டார்கள். அதற்கேற்றாற்போல் பிள்ளையும் ஒரு கிருத்திகா நட்சத்திரத்திலேயே, அது பங்குனி மாச கிருத்திகை, பிறந்தது. அப்படி பிறந்தவர்தான் முத்துசுவாமி தீட்சிதர். அப்புறம் அவர் வளர்ந்து சங்கீத அபியாசம், ஸ்ரீவித்யா அபியாசம், காசியில் சந்நியாச குருவுடன் வாசம் எல்லாம் பண்ணினார். காசியிலேயே குரு சித்தியானார். சித்தியாகிற சமயத்தில் அவர் தீட்சிதரிடம், தட்சிணத்துக்கு திரும்பி போய்விடு, அங்கே முதலில் திருத்தணிக்கு போ, நீ எதற்காக ஜென்மா எடுத்திருக்கிறாயோ அது சபலமாகும்படியாக, பலித்தமடையுமாறு சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் என்று சொன்னார். அப்படியே தீட்சிதர் திருத்தணிக்கு போனார். அடிவாரத்தில் திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் மலையேறி போய்கொண்டிருக்கும் போது முன்பின் தெரியாத ஒரு கிழ பிராமணர் அவரை முத்துசுவாமி என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு வாயை திற என்கிறார். அவர் அப்படியே பண்ணியதும் வாயிலே ஒரு கல்கண்டை போட்டுவிட்டு போன இடம் தெரியாமல் போய்விட்டார். வந்தது யார் என்று தீட்சிதருக்கு புரிந்துவிட்டது. இவர் வந்த காரியமும் தற்கணமே ஆரம்பித்து விட்டது. சாகித்த புத்தி ஏற்பட்டுவிட்டது. தகப்பனாரான பரமேஸ்வரனுக்கும் குருவாக இருந்த குகன் மீது அப்போதே 8 வேற்றுமைகளில் ஒவ்வொன்றிலும் ஒரு கிருத்தியாக 8 கிருத்திகளை பாடிவிட்டார். கிருத்திகளில் தம் முத்திரையாக அவர் குருகுஹ என்ற சுப்பிரமணிய நாமாவையே வைத்திருப்பதையும் குறிப்பாக கவனிக்க வேண்டும். குகையில் இருப்பவன் குகன், ஹிருதய அந்தரங்கம் என்ற குகையில் ஆத்மஸ்வரூபமாக உள்ள குருதான் குரு குகன். தீட்சிதர் ஷரீர யாத்திரையை முடித்தது ஒரு தீபாவளியில். அதற்கு அடுத்த 6ஆம் நாள்தான் மகா ஸ்கந்த சஷ்டி வருவதும், ஷஷ்டி அன்று பூர்த்தியாகிற விதத்தில் 6 நாள் விரத உபவாசங்கள் இருப்பது வழக்கம். அதாவது தீட்சிதர்வாளின் பிறப்பு மட்டுமல்லாமல் முக்தி அடைந்ததிலும் ஒரு சுப்பிரமணிய சம்பந்தம் தெரிகிறது. தீட்சிதர் க்ஷேத்திரம் க்ஷேத்திரமாக போய் அங்கே உள்ள மூர்த்தியை, அது என்ன மூர்த்தியானாலும் அதை வித்தியாசமில்லாமல் பாடினார் என்றேன். அந்தந்த கிருதியிலேயே அது எந்த க்ஷேத்திரத்தை பற்றியது என்பதற்கு அகச்சான்று என்கிறார்களே, அப்படிப்பட்ட இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கும். குறிப்பிட்ட க்ஷேத்திரத்தில் அந்த சுவாமிக்கு உள்ள பெயர், அதற்கான மந்திர ரகசியம், அந்த ஸ்தல புராண குறிப்பு என்று ஏதாவது இருக்கும். இந்த ஸ்ரீ சுப்பிரமணியாயவில் குறிப்பாக அது இன்ன க்ஷேத்திரத்தில் பாடியது என்று காட்டுவதாக ஒன்றும் இல்லை. அத்தனை சுப்பிரமணிய க்ஷேத்திரங்களிலும் உள்ள மூர்த்திகளையும் சேர்த்து தம்முடைய பாட்டினாலேயே மூல மூர்த்தியாக அவர் பண்ணி வைத்துவிட்ட மாதிரி இந்த கிருதி பிரகாசிக்கிறது. அனந்த கோடி நமஸ்காரத்தோடு ஆரம்பித்திருக்கிறார். அப்புறம்